வாழ்க்கையில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பாடுகள் இருக்கும், நாலு பேர் கேவலமாக பேசினா செய்வாங்க, இழப்பு இருக்கும், அவமானம் இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனால் எல்லாத்த காட்டிலும் ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இதோ மரண மரியந்தம், சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நல்லா கையை தட்டி அந்த ஆண்டவர் ஒரு மகிமை சொல்லுங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாமல் யாரும் இல்லை. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். 2016 December 12 என்ன நடந்துச்சு? ஃப்ளாஷ்பேக் அப்படியே போங்க பார்ப்போம். 2016 December 12 அதாவது யோசிக்கிறோம் அப்படி என்ன நடந்துச்சு? வெள்ளம் வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் வருதா புயல் வந்துச்சு நாவிருக்கா வருதா புயல். நான் ஒரு போதகர் குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவன். எங்கள் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சுதாகரன் சாமியல், சைன் ஏஜி சர்ச், தாம்பரத்தில் CO1 திருச்சபையர். அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் சபைக்கு மேலே ஒரு அழகான வீடு ஆண்டவர் கொடுத்துருந்தார், ரொம்ப அழகான வீடு. நான் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். பல முறை மழை வந்திருக்கு, பல முறை காற்று வந்திருக்கு, வெள்ளம் வந்திருக்கு, ஆனால் ஒரு நாள் அந்த வீடு சேதம் அடைச்சு நான் பார்த்தே இல்லை, ஊருக்குள்ளே நான் பார்த்தே இல்லை. ஸோ December 12 நாங்கள் கேரல் சர்வீஸ்லாம் போயிட்டு, சாரி 11th கேரல்ஸ்லாம் போயிட்டு ஒரு நைட்டு ரெண்டு மணி இருக்கும் எல்லாத்தையும் வந்துட்டு வீட்டில் படு தூங்கிட்டு இருக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர புயல் வந்துட்டு இருக்குது, செம புயல். 10 மணி தான் எழுந்தேன், ஏன் 2 மணிக்கு முன்னே ஆயிடுச்சு சொல்கிறது. எழுந்து எல்லாம் ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பார்க்குற கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பயங்கர காத்து எங்கள் வீட்டில் இந்த சீலிங் எல்லாம் உடைய ஆரம்பித்தது. இந்த சீலிங்ஸ் எல்லாமே உடைஞ்சு உள்ள எல்லாத்தையும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் எங்கள் வீடு முற்றிலும் முறக்குள்ள இது போனது. நான் அப்படியே ஏதோ ஷாக் வந்தது போல் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ மழை அடிச்சிருக்கு, ஒன்றுமே ஆகலை, இந்த மழைக்கு இந்த காற்று இருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் இந்த சீலிங்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி எல்லா துணியும் உள்ளே வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் வீடு முற்றிலும் முறுக்குலேருந்து போனது. இப்போ என்னோட அப்பா அம்மா நான் பார்த்தா ஓரமா கண்களில் கண்ணீர் வடிந்தவர்களாய் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீடு எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டாங்கன்னு பார்த்துருக்குறேன். எவ்வளோ ஜபம் இருந்திருக்கும், எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். இந்த ஒரு கல்லையும் ஜோம் பண்ணி எடுத்து வைக்கும் போதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவமானத்தோடு நின்று கொண்டிருந்தோம். சபையிலேருந்து ஒரு 15 வாலிப பசங்க அப்படியே வந்துட்டாங்க. கடைக்கடன் கொஞ்சம் திங்ஸை மாத்திரம் நான் காப்பாற்றி சர்ச் கீழே வச்சுட்டு அன்னைக்கு இரவு சர்ச்லேயே தங்க ஆரம்பித்தோம். சபையிலேருந்து எல்லாம் விசுவாசிகள் வந்தாங்க, என்ன சொல்ல முடியும், ஆறுதல் தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. குடும்பத்தோட நடுத்தரவில் அந்த வீடை பார்த்துட்டு அப்படியே நின்றுருந்தோம். அவமானம் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு எல்லாமே. பிரச்சனை அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறது தெரியல. இன்னும் 2 நாளில் இன்னும் 1-2 வாரத்தில் கிறிஸ்மஸ் ஆராதனை வேற. அன்னைக்கு இரவு அந்த சர்ச்சில் நாங்கள் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து ஒரு வாடகை வீடு தேட ஆரம்பித்தோம். ஒரு வாடகை வீடும் கொடுத்தார் ஆண்டவர். இந்த வீடோட பெரிய வீடாக தான் கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீடு போகிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சைல்டுஹுட் ட்ரீம்ஸ்லாம் அந்த வீட்டில் இருந்திருக்கும். திடீர்னு ஒரு காரியம் நடந்து ஆண்டவர் பெரிய வீடாக தான் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி ஏசு பார்த்துட்டு இருக்கிற மேலே நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஒரு வாரத்தை கூட ஏன் ஆண்டு வருது எங்கள் வாழ்க்கை அனுபவிச்சிங்கன்னு வாயை திறந்து ஆண்டு வந்து அந்த சத்தத்தை கொடுக்கவே இல்லை. அப்படி கேட்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு வாரத்தை அப்படியே எங்கள் மைண்டுக்கு நேராக ஃப்ளாஷ் ஆச்சு. என்ன தெரியுமா, தேவனிடத்துலேருந்து நன்மையை பெற்ற நான் ஒரு நாளும் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. அது சொல்ல ஆண்டு பலன் தந்திருந்தார். அந்த வீட்டுக்கு போயிட்டு ஓரளவுக்கு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி இரவு ஆண்டவர் சமூகத்தில் ஜோம் பண்ண உட்காந்தா எங்கள் வாயிலிருந்து வார்த்தையும் வரல, கண்களிலிருந்து கண்ணீர் மாத்திரம் அடித்து கொட்டிருந்துச்சு. நான் எங்கள் அப்பா பார்த்தேன், எங்கள் அம்மா பார்த்தேன், என் தம்பியை பார்த்தேன், எல்லாரும் கண்ணிலையும் வெறும் கண்ணீர் மாத்திரம். ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து என் தாயும் தகப்படும் கண்ணீர் அடைக்கிறது அன்றைக்கி தானே பார்த்தேன். அவமானத்தோடு அப்படி நின்றுருந்தோம். ஒரு பதிலும் இல்லை ஆண்டவர்கிட்டருந்து. அன்றைக்கிற பொறுமையாக இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தையை என் கூட பேசினார். மகனே, இந்த உலகத்தில் உனக்கு சொத்து சுகம் பொருள் எல்லாமே இருக்கலாம், ஆனால் என் கிருபை இல்லாமல் வாழ முடியாதுடா, என் கிருபை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுடா. ஒப்பு கொடுத்தேன், கதறி யாரும் ஆரம்பித்தோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். ஒரு வாரம் அப்படியே போயிடுச்சு. அடுத்த வாரம் வீடை பார்க்கணும் மேலே போயிருந்தேன். நல்லா அழகாக இருந்த வீடு, இப்போ பார்த்தா சீலிங்லாம் ஓப்பனாய் வானம் தெரியுது, தண்ணி ஊற்றினது. கண்ணீரோடு போனேன். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸே வச்சுருந்தார். ஆமென். சில நேரத்தில் ஆண்டவரே பிரச்சனைகள் அனுமதிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஆண்டவர் கொடுக்குற பிரச்சனையில் சும்மா கொடுக்க மாட்டார், அந்த தீமைகளிலும் ஒரு நன்மை ஆண்டவர் வச்சிருப்பார். அவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே.
ஆண்டவர் பிரச்சனை அனுமதிப்பார் சில நேரத்தில். அப்பெல்லாம் ஏன் ஆண்டவரே அனுமதிக்கிறேன்னு கேட்காம மரியால போல நீங்க தான் பாயம் பங்கு பொறுமையா உட்காந்து பாருங்க. தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். அது நீங்க எங்க பார்க்க முடியும்னு சொன்னா யோபனுடைய வாழ்க்கை நீங்க ஒன்னா அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. தேவ தூதர்கள் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல போய் தங்களை பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்கு. They stood before God, presented themselves to God. அந்த இடத்துல சும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், எங்கடா போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அவன் சொல்றான், அடையே சும்மா சுத்திட்டு வந்தேன். யோபுவை பாத்தியான்னு கேட்கிற ஆண்டவர் சொல்றான் பிசாசு. ஆமா பார்த்தானே, நீங்க நல்லா குடும்பத்தை சுத்தி வேலி போட்டு பயணம் வச்சுக்கிறீங்களே. பிசாசு சொல்றான், அந்த வேலையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. யோபு வாய திறந்து உங்களை தூசிப்பான். ஆண்டர் அப்படிலாம் பண்ணாதப்பா வேணாம்ப்பா நான் சொன்னாரு இல்லையே. அனுமதி கொடுத்தாரு, பண்ணு கொடுத்தாரு. சில நேரத்தில் ஆண்டு வரை பிரச்சனை அனுமதிப்பார். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல யோபுனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதையும் எடுத்துட்டோம். யோபு வாயை திறந்து ஒரு வாரத்தை கூட ஆண்டவர் தூஷிக்கலாம். செய்தல் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. இன்ஃபேக்ட் அவங்க மனைவி கூட ஒரு இடத்துல நினைக்கிறேன் தலையில ஆச்சு சொல்லிருவாங்க, இன்னுமா நீ ஆண்டவர் நம்பிட்டு இருக்க, இன்னும் புத்தியா இருக்குது உனக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துட்டு இன்னும் ஆண்டவர் ஆண்டவர். யோபு சொல்றான், பைத்தியக்காரி போல பேசுறிய, தேவனிடத்துல இருந்து நன்மையை பெற்றானா ஒரு நாளும் தீமையை பெற வேண்டாமா? யோபு தன் உத்தட்டால் கூட தேவனை தூஷிக்கவில்லை. ஒரு அழகான வசனம், அவரனை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பல்ல மட்டும் மூடுறதுக்கு கொஞ்சோண்டு சதை இருந்துச்சு. அப்ப பாருங்க யோபு வாழ்க்கை எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கும். அவரனை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த வசனத்தை ஒரு நாள் தானிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை என் செந்தில் எப்படி ஞாபகத்தினார் பரிசுத்தாவியார். இன்னைக்கு நம்ம இந்த கடையில வாங்குற கோல்டு எல்லாம் நம்ம இதுக்கு பின்னாடி எப்படி இந்த கோல்டு வந்திருக்கோம் எதையும் பாக்குறது இல்லை. நம்ம வாங்கி கடையில் நல்லா இருக்கிற கோல்டு சூப்பர், காதல மாட்டிக்கிறோம், மூக்கு எல்லாத்துலயும் மாட்டிக்கிறோம். ஆனா அந்த கோல்டு எப்படி தரமா வருது? அது ஒரு காரிய ஒரு இதில் ஒரு ஓவர்ல இருந்து எடுக்கிறாங்க, அப்படியே எடுக்கிறாங்க, அதை ஒரு நெருப்புல போட்டு உருக்குறாங்க அந்த கோல்டு. அதுக்கப்புறம் ஆசிடிஃபிகேஷன் பண்றாங்க, பல விதமான கெமிக்கல்ஸ் மேல போட்டு அடிச்சு நசுக்கி ஒரு கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்து திருப்பி ஹீட் பண்ணி பேர்னிங் ஃபர்னஸ்க்குள்ள போட்டு நல்லா உருக்கி ஷேப்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் கடையில் போகுது. அங்க இருந்தா நம்ம வாங்குறோம். நினைக்கிறேன் யோகமும் அப்படிப்பட்ட நிலைமையில போயிருந்துருப்பாரு இல்ல. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, உடைக்கப்பட்டிருப்பாரு, நெருப்புல போட்டிருந்து போல பிசாசு எடுத்து வாட்டிருப்பான். ஏன்னா பத்து பிள்ளைகள் ஒரே நேரத்தில் சாகும் போது எப்படி இருக்கும் மனநிலை? ஆனா யோபு ஒரு நாளை கேள்வி கேட்கல, அந்த ப்ராசஸ்ல அப்படி அமைதியா போனார். இன்னைக்கு நான் மாலிபர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சொல்ல விரும்புறேன், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், தலைக்கு மேல அலைகள் எழும்பலாம், வாய் திறந்து எதுவும் பேசுறாதீங்க. அந்த ப்ராசஸ்ல அமைதியா போய் பாருங்க. ஏற்ற காலத்தில் யோபுவை கொடுத்த ஆசீர்வாதத்தை விட ரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோட ஆண்டவர் அவனை நிரப்பினாரா? ஆமென். அந்த ப்ராசஸ்ல நீங்க அமைதியா போவீங்கன்னு சொன்னா நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இழந்ததை ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களோட ஆண்டவர் உனக்கு திரும்ப தர ஆண்டவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசி நல்ல கையை தாண்டி ஆண்டவர் மகிமை சொல்லுங்கப்பா. மேல எப்படி இருக்கும் அந்த அட்டை, அந்த மேல ஒரு தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, மேல அந்த இடத்துல வச்சுதா சின்ன அட்டை, அந்த மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு, ஆணி அடிச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மழைக்கும் இந்த காற்றுக்கும் வீடே போயிடுச்சு, இந்த அட்டை மட்டும் எப்படி செவர்ல ஒட்டி இருக்குது அப்படின்னு. அதுல இருக்கிற வார்த்தைகளை நான் தூசி எல்லாம் தட்டி பார்க்கும் போது அதுல என்ன வார்த்தை திரும்ப இருந்துச்சு, உன் அதிசயங்களை காணப்படுவேன். நல்ல கையை தட்ட உன் வீட்டுல நடந்தா என்ன நடந்தா உட்காந்துக்கிறீங்களே. பிரமித்து போனேன், வீடே உழுதுருச்சு, அட்டை விடாம இருக்கேன். நன்றி ஆண்டர், ஆண்டர் பேசிட்டாரு சூப்பர். வீட்டில் போய் சொல்லலான்ட்டு கட கடன் ஸ்லிப்பர்லாம் மாட்டிட்டு போகும்போது இன்னொரு வசனம் கண்ணில் பட்டுச்சு. நான் தான் அந்த வசனம் ஸ்டிக்கரே ஓட்டினே எங்கள் வீட்டில் முதல்ல. அப்போலாம் அந்த வசனம் பெருசாக தெரியல, ஆனால் அன்னைக்கு அந்த சுச்சுவேஷனில் பயங்கரமாக இருந்தது. அந்த வசனம் என்ன தெரியுமா? நீ சகல வெற்றியும் திருப்பிக் கொள்வாய். அவன் ஆண்டவர் கொடுக்குற தீமையோ நன்மையை வைத்திருக்காருங்க. ஆண்டவர் இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு, 2016 சொன்னது போலவே இடிக்கப்பட்ட வீடு எனக்கு மீண்டும் கட்டப்பட்டிருக்கிறது. அவன் அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். கையை பிடிச்சி பாதுகாப்பு வந்து விட்டு போற ஆண்டவர் கிடையாது. சில நேரத்துல அப்புறம் போகிறது போலதான் இருக்கும், நம்ம தான் கூப்பிடுவாங்க போகாதீங்கப்பா அப்படின்னு. சீஷர்கள் அப்படி நடந்து வந்துட்டே இருந்தாங்க, எம்மா ஒரு சீஷர்கள் ஆண்டவர் பக்கத்து நடந்து வந்துட்டு இருக்காரு, ஆண்டவரே தெரியல, யாரோ ஒரு மூணு அந்த சமையல் பேசிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு தூரம் போகும்போது மறுபடி செலுத்துறாங்க, வாங்க வீட்டுல தங்குங்க, எங்க போறீங்க? ஆண்டவர் சில நேரத்தில் அப்படியே போவார், படகுல தூங்கிட்டு தான் இருப்பார். பாப்பாரு இவன் என்னதான் பண்றான், அந்த பிரச்சனை இல்லை என்ன நம்பி இருக்கிறானா இல்ல, ஐயோ ஐயோ கத்தி வேற என்ன பண்றானா, தூங்கிட்டு தான் இருந்தார் படகுல. சீசர்களை தப்பு சொல்ல நம்ம போன முடியும், நம்மளும் அந்த சிச்சுவேஷன்ல கத்தி தான் இருந்திருப்போம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை.
ஆனா ஆண்டர் பாருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பொறுமையா தலையாடி போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. சீசர் கத்த ஆரம்பிச்சிட்டான், ஐயோ ஆண்டவரே அங்க சாகிறது உங்களுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க அண்ணாமலை கத்தான். ஆண்டவர் எழுந்து சாமியா கொடுத்தாரு, ரெண்டு பக்கம் கொடுத்தாரு. சில இடத்துல ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார், எல்லா எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனா சில நேரத்தில் அப்படியே அப்புறம் போலது போலதான் இருக்கும். ஆமென். வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவரை ஆராதிக்கிறோம்.